உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் புதுவசந்தம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு தை மாத ராசி பலன் 2023 காலபுருஷத்துவப்படி 8 ராசியான விருச்சிக ராசிக்கு பார்ப்போம். விருச்சிக ராசி உங்கள் ஜென்ம ராசி 7 இடத்துல செவ்வாய் ரிஷபராசியில் சஞ்சரிச்சிட்ருக்காரு. உங்கள் ராசிக்கு வந்து 2 இடத்துல தனுசு ராசியில் புதன் சஞ்சரிச்சிட்ருக்காரு. ராசிக்கு 3 இடத்துல சனி சூரியன் சுக்கரன் மகர ராசியில் சஞ்சரிச்சிட்ருக்காங்க. ராசிக்கு 5 இடத்துல குரு மீன ராசியில் சஞ்சரிச்சிட்ருக்காரு. ராசிக்கு 6 இடத்துல ராகு மேசத்தில் இருக்கார். ராசிக்கு 12 இடத்துல கேது துலாம் ராசியில் இருக்கார். இதுதான் இந்த மாத கிரக நிலைகள். தை 4 சனியோட பயிற்சி, தை 9 சுக்கரனோட பயிற்சி, தை 25 புதனோட பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு உங்கள் ஜென்ம ராசியதிபதி 7 இடத்துல இருக்காருங்க. அதனால் பெருசாக நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ராசியதிபதி சுக்கரனோட வீட்டில் இருக்கிறதுனால திருமண பாக்கியம், அதாவது திருமணம் ஆகாதவங்களுக்கு கண்டிப்பாக கல்யாணம் ஆயிரும். திருமண வரன் உங்களுக்கு கைக்குடி வரும் இந்த மாதம் உங்களுக்கு, சரிங்களா? அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ராசிக்கு 2 இடத்துல புதன் இருக்கிறதுனால வியாபாரம் பண்ணிகிட்ருக்கவங்க, கொடுக்கல் வாங்கல் தொழில் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும், வருமானம் அதிகரிக்கும் உங்களுக்கு, சரிங்களா? அவங்க ராசிக்கு வந்து 3 இடத்துல இருந்து சனி 4 இடத்துக்கு போகிறனால அர்த்தாஷ்டம் சனின்னு சொல்லுவாங்க. உபச்சய ஸ்தானத்திலிருந்து 4 இடத்துக்கு போகிறனால பயமும் பதட்டமும் ஒரு சில பேருக்கு இருக்கும், பயந்துக்க வேண்டாம். வேலையில் சின்ன சின்ன அலைச்சல் திருச்சல் இருக்க தாங்க செய்யும், மற்றபடி பெரிய பாதிப்பு இருக்காது. ஏன்னா தை 9 உங்கள் ராசிக்கு 4 அதிபதி சனி வந்து சுக்கரனோட சுக்கரன் சனி சேர்க்கை அங்கே இருக்கிறனால அது பயந்துக்கு தேவை அவசியமே கிடையாது. நீங்கள் நிச்சயமாக உங்களுக்கு பழைய வாகனம் வாங்குறது, புதிய வாகனம் வாங்குறது, இது ரெண்டுமே உங்களுக்கு அமையும். ஒரு சில பேர்த்துக்கு ஒரு சில பேர்த்துக்கு புது வாகனம் வாங்குவீங்க, ஒரு சில பேர்த்துக்கு ஒரு சில பேர் பழைய வாகனம் வாங்குவீங்க, இது ரெண்டுமே ஒரு சில பேர்த்துக்கு அமையுங்க. ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 இடம் நல்லா இருந்துச்சுன்னா, ஜாதகத்து 4 இடம் நல்லா இருந்து 4 அதிபதியோட தசா புத்தி ஏதோ நடந்துச்சுன்னா நிச்சயமாக நல்ல வாகனம் அமையும். இப்போ கோச்சாரத்தில் சனி இருக்கிறதுனால நீங்கள் பழைய வாகனம் ஒரு சில பேர்த்துக்கு அமையலாம், ஒரு சில பேர் புதுசாக கூட வாங்குவீங்க. இதை இந்த மாதிரி அமையிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சனிங்கிறது பழசை குறிக்கிற கிரகம், சரிங்களா? வீடு வாங்குறது, நிலம் வாங்குறது, வீடு கட்டுறது, லோன் அப்ளை பண்ணுறது, கடன் கிடைக்கிறது, இது எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு கைக்கூடி வந்துடும். ஏன்னா 6 இடத்துல ராகு இருக்கிறனால நிச்சயமாக கடன் சுமைகள், பெரிய கடன் இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு நீங்கிரும், புதிய கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். அதே மாதிரி உடம்புல இருந்த அந்த வியாதி கொஞ்சம் கொஞ்சமாக குணமாக ஆரம்பிக்கும். கோர்ட்டு கேஸ் பிரச்சனை, இதெல்லாமே 6 இடத்துல இருக்கிற ராகு வந்து அடியோட நீக்கிடுவார், சரிங்களா? அதை பற்றி நீங்கள் பயந்துக்க வேண்டிய அவசியமே கிடையாது. 5 இடத்துல குரு இருக்கிறனால நிச்சயமாக குலதெய்வ அனுகிரகம் கிடைக்கும். குழந்தை பாக்கியத்துக்கு வெயிட் பண்ணுற இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் இந்த மாதம் அமையுங்க. ஒரு ராசிக்கு வந்து குருவோட பார்வை 9 இடத்து மேலே விழுகுது. இப்போ நிச்சயமாக தூரதேச பிரயாணம், நீண்ட தூர பிரயாணம், வெளியூர் போகிறது, வெளிமாநிலம் போகிறது, படிக்கிறதுக்காக போகலாம், நீங்கள் வேலை செய்கிறக்காக, தொழில் செய்கிறக்காக, இது மாதிரி எந்த விஷயக்காக நீங்கள் போகலாங்க. இதில் எந்த வித மாற்றம் கிடையாது, எந்த ஒரு தடங்களும் இருக்காது, நல்ல ஒரு அதிர்ஷ்டம் ஏற்படும். தந்தை வழி பூர்வீகத்தில் சில பிரச்சனை இருக்கும், அதெல்லாம் உங்களுக்கு நீங்க ஆரம்பிச்சிடும். தந்தை வழி உறவினர்களோட சில கருத்து வேறுபாடல் இருந்தவங்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்க ஆரம்பிச்சிடும். தந்தையோட கருத்து வேறுபாடு இருந்தவங்களுக்கு கூட நீங்க ஆரம்பிச்சிருங்க. அப்பாவுக்கு எதாவது உடம்பு சரியில்லாமல் போயிருந்தால் கூட இந்த மாதம் உடம்பை உங்கள் தந்தையோட உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் மேம்படுறத உங்களால் பார்க்க முடியும். நீண்ட தூர பிரயாணம் நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி அமைஞ்சிடும், சரிங்களா? அதேமாதிரி பூர்வீக சொத்து, தந்தையோட பூர்வீக சொத்து கைக்கு வரக்கு அதிகப்படியான வாய்ப்பு. அவங்க பூர்வீக சொத்து இருந்ததுன்னா உங்களுக்கு கைக்கு வரக்கு அதிகப்படியான வாய்ப்பு இந்த மாதம் இருக்குது. கோர்ட்டு கேஸ் பிரச்சனை உங்களுக்கு நீங்கள் ஆரம்பிச்சிடும். உங்கள் ராசிக்கு வந்து 11 இடத்த குரு பார்க்குறாரு. 2 திருமணத்துக்கு ட்ரை பண்ணிருக்கவங்க தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். அதேமாதிரி தொழிலில் நல்ல ஒரு லாபத்தை பார்ப்பீங்க, வருமானம் அதிகரிக்கும். வேலை செஞ்சிட்ருக்கவங்களுக்காக பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடச்சிரும், புதிய ஒரு வேலையில் இடமாற்றம், இந்த மாதிரி விஷயங்களும் உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும் உங்களுக்கு, சரிங்களா? கவர்மெண்ட் ஜாப் வெயிட் பண்ணிட்டே இருப்பீங்க, கண்டிப்பாக அரசாங்க வேலை கிடச்சிருங்க. வேலையில் நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும், பதவி உயர்வு கிடச்சிரும். அதேமாதிரி சேலரி, வேலை செய்கிற இடத்துல வேலை அதிகமாக செஞ்சிட்ருப்பீங்க, அதுக்குண்டான வருமானம் இருக்காது. இந்த மாதம் ப்ரொமோஷன் கிடச்சி அதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா சம்பள உயர்வு, சேலரி இன்க்ரிமெண்ட் பண்ணுறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு நிச்சயமாக இருக்குது. உங்களுக்கு ஒரு ராசியை குரு பார்க்குறனால அது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வெளிச்சம் வந்து உங்கள் மேலே படுது, சரிங்களா? நல்ல ஒரு வெளிச்சத்தில் தான் இருப்பீங்க, எந்த ஒரு தடங்களும் தாமதமும் கிடையாது. இந்த மாதம் ராசிதிபதி 7 இடத்துல இருக்கிறதுனால, 7 இடத்துல செவ்வாய் இருக்கிறனால கல்யாணம் ஆகும், அதாவது கல்யாணம் ட்ரை பண்ணுறவங்களுக்கு கல்யாணம் ஆகும். திருமணம் ஆனவர்களுக்கு சில வாக்குவாதங்கள், சண்டை சச்சரவு வரக்கு வாய்ப்பு இருக்குங்க. கூட்டுத்தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களும் திருமணம் ஆனவர்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. கணவன் மனை உறவுகளை கொஞ்சம் விட்டு கொடுத்து யாரோ ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டிங்கன்னா பிரச்சனை உங்களுக்கு கம்மியாக ஆரம்பிச்சிடும், சரிங்களா? கம்மியாயிரும் உங்களுக்கு நிச்சயமாக. மொத்தத்தில் நல்ல ஒரு வேலை கிடைக்கும், நல்ல ஒரு தொழில் அமையும், தொழிலில் நல்ல ஒரு இடமாற்றம், இதே மாதிரி கவர்மெண்ட் ஜாப்ஸ் சம்மந்தமான விஷயங்கள் வெற்றி தான் உங்களுக்கு. அரசாங்க வேலை கண்டிப்பாக கிடச்சிரும், நல்ல ஒரு வருமானம் இருக்கும் இந்த மாதம், சரிங்களா? இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு 1-2-2023
மதியம் 1:59 4/2/2023 2:31 வரைக்கும் சந்திராஷ்டம நாட்கள். அந்த நாட்களில் நீங்கள் புதிய விஷயங்கள் புதிய காரியங்கள் ஈடுபடுறது முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துருங்க. அந்த ரெண்டேகள்லாம் தவிர்த்துட்டு நீங்கள் வீடு வாங்கலாம், என்ன வண்டி வாங்கலாம், வாகனம் வாங்குறது, அதே மாதிரி அக்ரிமெண்ட் போடுறது, ஒப்பந்தம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் இது பண்ணிங்க. இரவு நேர பிரயாணங்கள் அந்த ரெண்டேகள்னால் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிங்க. பிரயாணங்களை தவிர்த்துருங்க. பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அடுத்தவங்கிட்ட புதியவர்களோட அறிமுகத்தினால சில பிரச்சனைகள் அந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால் கொஞ்சம் யார்கிட்ட என்ன பேசுனீங்க கொஞ்சம் யோசிச்சு பேசுங்க. அந்த ரெண்டேகள்னால் அமைதியாக இருக்கிறது ரொம்ப நல்லது, சரிங்களா? மற்றபடி எல்லா மற்றபடி நாளெல்லாம் உங்களுக்கு தை 4ஆம் தேதி, தை 9ஆம் தேதி, தை 25ஆம் தேதியில் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். உங்களுக்கு தை 9ஆம் தேதியில் உங்களுக்கு சுக்கரனும் உங்களுக்கு 4ஆம் இடத்துக்கு போகிறனால அது ஒரு நல்ல ஒரு மாற்றம் தான். புதுசாக வீடு வாங்குற வாகனம் வாங்குறது இந்த மாதிரி விஷயங்களை அமைச்சு கொடுத்துரும். தை 25ஆம் தேதி புதன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு போகிறனால ஒப்பந்தம் அக்ரிமெண்ட் போடுறது இந்த மாதிரி விஷயங்கள், அதே மாதிரி இளைய சகோதரனோட உதவி ஆதரவு அவங்களுக்கு சில சுப நிகழ்ச்சிகள், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கலைத்துறையில் இருக்கவங்களுக்கும் மீடியா சம்மந்தப்பட்ட எழுத்து சார்ந்த துறையில் இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த தை 25ஆம் தேதி இந்த மாதம் கடைசி பகுதியிலேருந்து கொஞ்சம் நல்ல ஒரு மாற்றத்தை பார்ப்பாங்க. இப்போ நம்ம பார்த்ததில் கோச்சார பலன், சரிங்களா? உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் சுயஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுதோ அதுக்குண்டான பலன் தான் நடந்துகிட்ருக்குப்போம், சரிங்களா? தசாபுத்தி தான் உங்களோட விதியை தீர்மானிக்கும். ஏன்னா கோச்சாரம் ஒரு 15-20, சுயஜாதகம் 80-85% அதுதான் உங்களுக்கு காரணமே. ஏன்னா லக்னம்ங்கிறது உயிர், சந்திரன்கிறது உடல். அப்போ உடல்காரகன் மனோகாரகன் சந்திரன், லக்ன அடிப்படையில் என்ன கிரகம் தசாபுத்தி இயங்குதோ அதுக்குண்டான பலன் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும். உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டிங்கன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள் சுய ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டிங்கன்னா அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. என்ன ஏதுன்னு நம்ம தெளிவாக பார்த்து துல்லியமாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். என்ன பண்ணால் என்ன பண்ணக்கூடாது, உங்களுக்கு என்ன கிரகங்கள் அமைப்பில் இருக்குது, என்ன கிரகங்களோட சேர்க்கை என்ன அமைப்பில் இருக்குது, அது நம்ம என்ன தெளிவாக நம்ம பார்த்துக்கலாம். என்ன தொழில் பண்ணலாம், என்ன தொழில் பண்ணக்கூடாது, இல்லை வேலைக்கு போகணுமா, இல்லை நல்ல வேலை கிடைக்குமா, என்ன இது நம்ம பார்த்துக்கலாம், சரிங்களா? இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆள்னு ஒரு சம்பளம் வரும், அதையும் டச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். நன்றி, வணக்கம்.